பெல்ஜியம்ங்கிறது மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக்ங்க. அதே மாதிரி நம்ம லாயலான டாக், ஒன் மேன் டாக், நல்லா பழகிட்டா ஒருத்தரோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். இப்போ நம்மளை ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாங்க, அந்த பக்கம் செவருக்கு புதால் வராங்கன்னாலாம் வந்து தானாக தாண்டி இருக்கிறதுல எந்த ட்ரைனிங்கு ட்ரைனர்கள் எதுவும் விடல. பேசிக்கான இப்போ தாண்டி வந்தாலும் பேசிக்கிங்க. மதரோட அம்மா ஃபான்ங்கிறதுனால இந்த ஒரு மகாகனி கலர்மாங்க இந்த வாய் காலு இந்த கருப்பு இருக்கிறது. குட்டி எவ்வளோ டேஸ் ஆகுது இதுக்கு? 58 days ஆகுது. பப்பி டிபி வேக்சின்லாம் போட்டு, பப்பி டிபி 20 நாளில் போட்டுங்க, 45 நாள் ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டேன். டிவாமிங் பண்ணியா? டிவாமிங் 3 தடவை பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. ஹெல்த்தியாக இருக்கு. இன்னொரு வேக்சின் பண்ணி கொடுத்துடலாங்க. 5 குட்டிங்க. மண்ணுல படுத்ததுன்னா முடிய உழுவும், முடியெல்லாம் முடிச்சு முடிச்சா உளுந்துரும். இவங்க வந்து ப்ராப்பரான ஒரிஜினல் கண்ணி, நல்லா முழு மடியாது. இதை பால் கண்ணின்னு சொல்லுவாங்க. இதுல முடியே இருக்காதுங்க. இப்படி வந்து இப்போ வெல்வெட் மாதிரி இருக்கும். இப்படி வேறு இப்படி கையை பிடிச்சி இப்படி பிதுக்கிட்டீங்கன்னா மேலேயே தோல் தெரியும். இந்த முடியே இப்படி மேலே முட்டிட்டு இருக்கக்கூடாது. பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கு. இதுதான் நல்ல வால் சன்னமா இந்த கனவு தெரியணுங்க. ஓ, இது தெரியணும். அந்த மார்க்கு இதெல்லாம் தெரியணும். ஏன்னா முடியலனால தெரியும். முடியுதுன்னா பதில் சிலசிலு தெரியாது. ஆமா, ரொம்ப குட்டியா இருக்கு. ஆனா ஒரு 1.5 ஜான் வரும் போல. ஆமா, ஒரு 1.5 ஜான்ல ஒரே ஜான் தான். மின்பின்ல என்ன பர்பஸ்ன்னு எடுத்தீங்க? ஆசைக்கா எடுத்தீங்களா? அப்படி அப்பா நல்லா வாட்சிங் பயங்கரமா இருக்கும். நம்ம சிட்டிக்குள்ள வந்து ஒரு கிளி கூண்டு இருந்தா போதும். ஆமா, அபார்ட்மெண்ட்ல வச்சுக்கிறதுக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக வந்து இயற்கையாக தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து எல்லா விதமான டாக் ப்ரீடும் ஒரு அண்ணன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க தான் வந்திருக்கோம். அவங்களோட கெனலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் மட்டும் கிடையாதுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஃபார்ம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஒரு வயலாக தான் இருந்துச்சு. ஸோ வயலுக்கு நடுவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் அமைச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லாருமே வந்து பெட் லவராக தான் இருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ப்ரீட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ப்ரீட்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபுல் பிளஜ்டு கெனல் வீடியோவாக இருக்க போது. ஏன்னா எல்லா விதமான டைப்ஸ் ஆஃப் அஸ்கியுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஸ்டாண்டர்ட் இருக்குது, மீடியம் கோட் இருக்குது, உள்ளி கோட் இருக்குது. அண்ட் இதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேரக்ட் இம்போர்ட்டட் பெல்ஜியம் மெலினோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதோட பப்பீஸும் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு, இந்த சைடில் வந்து ஃபார்முங்க, அப்படி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸு, உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸுமே இருக்குதுங்க. ஸோ ஹார்ஸ் இருக்குது, டாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு ஃபுல் பிளஜ்டு ஃபார்ம் தான், அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம இப்போ உள்ளே போயிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம உங்கள் ஃபார்ம் தான் பார்க்க வந்திருக்கோம். வெளிலேருந்து வரும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபார்மு. ஒரு பெரிய ஒரு ஏக்கரில் நடுவில் அழகாக செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் டாக்ஸ்லாம் இருக்கும்போது அதுவுமே நல்லா சூப்பராக ஃபீல் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்ம் எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? நம்ம கிட்டே என்னென்ன டாக் ப்ரீட்ஸ்லாம் இருக்குது? இது தாத்தா பாடங்கள் பரம்பரையான இதுதானுங்க. நாங்கள் முன்னாடி வேறு நானும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தேங்க. அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வெளியே வந்துட்டோம். வந்ததுலேருந்து இப்போ ஒரு 15 to 20 வருஷமாக டாக் ஃபார்மிங் தானுங்க. சூப்பர். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ராஜபாளைய வச்சுருந்தேன். அப்புறம் ராஜபாளைய நிறைய அந்த காது கேட்காத போகிற கம்ப்ளைண்ட் இருக்குது, குட்டி கொடுத்தா கொஞ்சம் சங்கடம் அதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே கண்ணிக்கு வாங்கிச்சுங்க. சரி, நம்ம இதே தான் பார்த்துட்டு இருக்கிறோம், அதனால நல்ல வெரைட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இங்கிலீஷ் பிரீட்ல வந்து இந்த மெலானஸ், ஹஸ்கி, ரெட்ரைவருங்க. அப்புறம் மேக்ஸிமம் எல்லா ஃபாரின் பிரீட்ஸுமே இருக்குல்ல, நான் கவர் பண்ணிட்டேன். இருக்கு, செப்பர்டு இல்லை, மற்ற எல்லாமே டாபர்மேன் இல்லைங்க. சொல்லுங்க. பெல்ஜியம்ங்கிறது மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக்ங்க. நீங்கள் அதை நாம சொல்கிறோன்னு, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி நம்ம லாயலான டாக், ஒன் மேன் டாக், நல்லா பழகிட்டா ஒருத்தரோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து அடல்ட்டாக டேட்டா இம்போர்ட் பண்ணதுங்க. ஓ, அடல்ட்டு தான். அடல்ட்டு தான். நான் ஒரு வயசு 1 வருஷம் 4 மாதம் ஒரு கீழே வாங்கினேங்க. வாங்கி அது 6 மாதம் மட்டும் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய எல்லாம் நம்ம தமிழ்லேயே நம்ம பேசுகிறோம், கமெண்ட்ஸ்லாம் சீக்கிரம் நீங்கள் என்ன சொன்னாலும் சீக்கிரம் புரிஞ்சிக்கும், சீக்கிரம் பழகிக்கும். மற்ற டாக்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்னஸாகவும், நல்லா அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் ஜாஸ்திங்க. அதே மாதிரி வந்து கிளைமேட் பிரச்சனை இல்லை, ஹாட்டாக இருக்கக்கூடாது, கோல்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை
பிரச்சனை இல்லை. பெருசா முடியும் உழுவாதுங்க. இது மாதிரி வளர்த்துறதுக்கு ஷார்ட் கோட்ல தான் ஷார்ட் கோட்ல முடியக்கூடாது, பெருசா முடியக்கூடாது. நல்லா நம்ம பழகும். நீங்க வந்து செயினே போட வேண்டியது பழகிட்டீங்கன்னா நீங்க விட்டு நம்ம சிட்டில வளர்த்துறவங்கலாம் பாத்தீங்கன்னா வேற டாக் எல்லாம் கேட் ஓப்பன் பண்ணா வெளியே ஓடிடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்காது. அந்த மாதிரி நல்லா பழகும்னு வச்சுக்கலாம். இப்ப நிறைய பாம்ப் ஸ்கோர் எல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம இது நிறைய அந்த ஆர்மிஸ் மிலிட்ரி ஆர்மிஸ் எல்லாம் இப்ப வந்து ஃபுல்லா பெல்ஜியம் தான் பண்றாங்க. வரும்போதே பார்த்தோம் நல்லா ஜம்ப் பண்ணிச்சு அந்த காம்பவுண்டே. அதெல்லாம் எப்படி ட்ரெயின்டா இல்ல அதுவாகவே பழகுமா? இப்ப இதெல்லாம் ட்ரெயின் இல்லைங்க. இதெல்லாம் இப்ப நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கா நமக்கு என்ன வேணுமோ, நம்மள ஒருத்தர் அட்டாக் பண்றாங்க அந்த பக்கம் செவ்வறு இருக்குது புதால் வராங்கன்னாலாம் வந்து தானா தாண்டி இருக்கிறதுல எந்த ட்ரைனிங்கு ட்ரைனர்ல எதுவும் விடல. பேசிக்கா இப்ப தாண்டி வந்தாலும் பேசிக்கங்க. இன்னும் வந்து ட்ரெயின் பண்ணோம் நம்ம அந்த வீடியோலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் குமிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து மேல 10 அடி 12 அடி தாண்ட மாதிரிலாம் ட்ரைனிங். ஓகே, பேசிக்கா ஜென்ரேஷன்ல. ஆமாங்க, இதோட கேரக்டரே பாத்தீங்கன்னா ஹைட் காம்பவுண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாது. ஓகே ஓகே ஓகே, ஈஸியா வந்து ஈஸியா வந்துடும். இதோட குட்டியே தான் அது மூணுங்க. ஆறு குட்டி போட்டது மூணு கொடுத்தாச்சுங்க. இதுலயும் பிரவுன் புக் ஆயிருச்சு, அந்த பிளாக் ரெட் தான் இருக்கு. ஹல்க் 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 கூப்பிட்டாலும் வந்துக்கோங்க, எங்க நம்ம விட்டு போகாது. ஓகே, இப்போ அடலில் எடுத்தீங்கன்னு சொல்றீங்க, உங்ககிட்ட வந்து செட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 15 to 20 நாள் செட் ஆகிச்சு. செட் ஆகிடுச்சு. குட்டியை பத்தி பாக்கிறேன்னா இதோட இதுதானே ஃபாதர். இந்த ஃபாதர் சூப்பர்ண்ணா. கிட்டத்தட்ட மதர் வந்து அங்க பக்கத்துல கூண்டு இருக்கு. அது கொஞ்சம் ஃபெரோசியஸ்ங்க, நம்ம வெளியே பிடிக்க முடியாது. புது ஆள் எல்லாம் கண்டா கடிச்சிரும். அதை நம்ம அங்கேருந்து வெளியே எடுத்துக்கலாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இதுல வந்து குட்டி எவ்வளவு நான் போட்டுச்சு? இப்போ ஆறு குட்டி போட்டுதுங்க, மூணு மேல் மூணு ஃபீமேல். ஓகே, இப்போ எல்லாமே ஃபாதர் மாதிரி பிளாக்கா தான் இருக்கு. இல்ல மதரும் பிளாக்ங்க. மதரும் பிளாக் தான். மதரோட அம்மா ஃபான்ங்கிறதுனால இந்த ஒரு மகாகனி கலர்மங்க அந்த வாய் கால் இந்த கருப்பு இருக்கிறது இது புக் ஆயிருச்சுங்க. இப்போ அந்த ஒரு மேல் ஃபீமேல் அவைலபிளா இருக்குங்க. ஒரு பிளாக்ல வந்து ஒரு மேல் ஃபீமேல் அவைலபிள். ஓகே, பிரவுன் வந்து புக் ஆயிடுச்சு. புக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து குட்டி எவ்வளோ டேஸ் ஆகுது? இதுக்கு 58 days ஆகுங்க. கரெக்டாக 1st போட்டுதுங்க. 58. ஆமாங்க, இன்னைக்கு 27 57 days. இது பப்பி டிபி வேக்சின்லாம் போட்டு பப்பி டிபி 20 நாள்ல போட்டுங்க. 45 நாள் ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டேன். டிவார்மிங் பண்ணியாச்சு. டிவார்மிங் 3 தடவை பண்ணியாச்சு. அப்போ எல்லாம் ஹெல்த்தியாக தான், எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கு. இன்னொரு வேக்சின் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓ, இப்போ வேக்சின் பண்ணியே கொடுத்துடலாம். ஆமாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணி கொடுத்த குட்டிகளுக்கு இதுக்கு வந்து இன்னொரு 6 நாள் இருக்குங்க செகண்ட் வேக்சின் பண்ணுறதுக்கு. ஓகேண்ணா, அது ஆச்சுன்னா பண்ணி கொடுத்தோம். சரிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெல்ஜியம் ஷெப்பர்ட் வாங்கினு வச்சுக்கோங்கண்ணா. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்கணும், இடம் அதிகமாக தேவையா இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் வளர்க்க? இப்போ நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக இடம் இருக்குது. நம்மளோட தோட்டங்க நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் வீட்டில் வளர்க்கலாம். இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டாக் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வீடு சிசாக இருந்தாலும் வச்சுக்கலாம். காலையில் வாக்கிங் ஏதோ போகிற மாதிரி கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுக்கணும். கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா சோக் செயின் வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளேயே போனாலும் இப்போ இதெல்லாம் பாருங்க, இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம எங்கே இருக்கிறோமோ பக்கத்தில் இருக்கும். ஆமாம், நீங்கள் சோக் செயின் போடாமல் வாங்கி கொடுக்கணும். ஆள் காலு கட்ட போகாதுங்க. நல்லா குட்டியிலேருந்து இந்த மாதிரி குட்டியிலேருந்து பழகிட்டா நல்லா பழகிங்க. ஓகே, இப்போ இந்த ஏஜ்ல நம்ம எடுக்கிறது வந்து அட்வைசபிள் தானே? ஆமாங்க, இந்த ஏஜ்ல எடுத்துடணும். எடுத்துடலாம். ஓகே, எடுத்துலாம். இப்போ இல்லை மூணு குட்டி போயிடுச்சுலங்க. ஆமாம், இப்போ என்னென்ன ஃபீட் பண்ணுறீங்க? இப்போ வந்து பெடிகிரி ப்ரோ கொடுத்துட்டுருக்கிறேங்க. ஓகே ஓகே, இப்போ பெடிகிரி ப்ரோ இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொரு 30 நாள் 40 நாள் போச்சுன்னா நீங்கள் வெறும் ஃபுட்டு அந்த குட்டிகளுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா க்ரோத் இருக்கும். அண்ணன் வந்து இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு முட்டை தான். ஓகே, அப்புறம் 4 நாளுக்கு ஒருக்கா வந்து நான்வெஜ்ஜுங்க. ஓகே, பட் வந்து நல்ல இன்டெலிஜென்ட் ஆகலாம். நல்ல இன்டெலிஜென்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு எதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாயே வளர்த்தறியாதவங்க கூட இதை வளர்த்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க. இந்த டாபர் மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் கூட கை கைன் சம்மந்தம் இல்லாத உழைச்சிட்டு இருக்கும். அது ஒன்றும் ஃபெரோசிஸ் ஆயிரும். நீங்கள் வீடு செஞ்சு அரைச்சி வந்தால் கடிக்கும். இதெல்லாம் அட்டாக்னு, அதாவது பழகினாலும் பழக்கலினாலும் நீங்கள் வந்து நல்லா அறிவாக இருக்கும். பிடினா பிடிக்கும் வேறு இது இதெல்லாம் அப்படி பழகிச்சு. அதே மாதிரி ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்கலாம் நாமளே. ஓகே, இப்போ இதுவுமே நல்லா கார்டிங் பண்ணணும். நல்லா கார்டிங் பண்ணுங்க. நல்லா கார்டிங், இதை விட பெரிய கார்டிங் தாக்கு ஒன்றும் இல்லை. சூப்பர். இவங்க அப்படினா ஸ்டாண்டர்ட் கோட்டா? இது ஸ்டாண்டர்ட் கோட்டுங்க. அப்பா உள்ளி கோட்டுங்க. அம்மா அப்பா வந்து உள்ளி கோட்டு. அப்பா வந்து உள்ளி கோட்டு. உள்ளி கோட்டு, அதுவும் ப்ளூ ஒயில. இந்த கலர் ஃபாதருங்க. அது வீடியோ பார்க்கலாம். இப்போ இதுல இருக்கிற 5 ஃபாதர் வந்து உள்ளி கோட்டுன்றீங்க. இப்போ குட்டி எப்படி வந்திருக்காங்க? இப்போ பாருங்க, இது வந்து ஸ்டாண்டர்ட் கோட்டுங்க. அது ஒன்று தலை சைஸ் சிறுசா சிறுசா இருக்கும். இதுகளோட ஹெட் முடி எல்லாம் பாருங்க. இப்போ 18 நாள் தான் அது. நல்ல க்ரோத் இருக்கும். இது இந்த நாளும் வந்து உள்ளிக்கோட் குட் மாதிரி வருங்க. அது ஃபீமேல் மாதிரி வருங்க. ஓ, ஃபாதர் மாதிரி தான். 4 குட்டி 4 குட்டி ஃபாதர் மாதிரி தாங்க. ஒன்று மட்டும் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் கோட். உங்கள் தலை பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸாக கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா ஹெட் ஹெவியாக இருக்கும். நல்லா முடியோடு இருக்கும். ஆமாண்ணா. ஓகே ஓகே, இப்போ வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் கோட்டுங்கிறது ஈஸி இல்லைண்ணா. மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் முடி கம்மியாக இருக்குங்க. ஆனால் வந்து கொஞ்சம் முடி இருக்கிறது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த உள்ளிக்கோட் கேட்பாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனி அந்த பிரதேசத்தில் வாழ்றாங்க இல்லையா? ஸோ ஆனால் இப்போ நிறைய ஹஸ்கி வந்துச்சு நம்ம ஊர்லேயே.
ஸோ இவங்களுக்கு மெயின்டெனன் எப்படி? இது கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. இன்னொன்னா இப்போ வந்து இங்கே இந்தியாவிலேயே இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ரெண்டு மூணு ஜென்ரேட்டர் இருக்கிறது, இதுக்கெல்லாம் இங்கேயே குட்டி போட்ட நாய்க்கு நம்மளோட டெம்பரேச்சர்லாம் தாங்கி இங்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாய் மேலுக்கெல்லாம் 4 இயர்ஸ் ஆச்சு, அதில் நம்ம டெம்பரேச்சரில் நம்ம எல்லாமே அடாப்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஓகே, இப்போ இவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? இதுக்கு வந்து 1 வருஷம் 8 மாதம் ஆகுது. ஓகே, 1 வருஷம் 8 மாதம், 2 வயசு ஆக போகுது. 2 வயசு ஆக போகுது. குட்டி வந்து இப்போ எத்தனை நாள் என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க கொடுக்க? கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணி 45 டேஸ்க்கு அப்புறம் தான் கொடுப்பேங்க. ஓகே, இப்போ 18 டேஸ் ஆச்சு, ஒரு 20 டேஸ் கழிச்சு கொடுக்கலாங்க. இப்போ வந்து இன்னொரு 4 நாள் இதுக்கு பப்பி டிபி போட்டுருவேன். ஓகே, போட்டு அப்புறம் இதில் மொத்தம் எத்தனை குட்டினா? 5 குட்டி. 5 குட்டிங்க. ஓகே, 4 பிளாக் அண்ட் ஒயிட்டு, 1 இந்த ரெட் அண்ட் ஒயிட் காப்பர் அண்ட் ஒயிட்டும்பாங்க. ஓகேண்ணா, இல்லை எவ்வளோ மேல் எவ்வளோ ஃபீமேல்னா இருக்கு? ஒரு மேலுங்க, இவர் மட்டும்தான் மேல், இது மேலும் நினைக்கிறேங்க. ஓகே, ஒரு மேலும் இதெல்லாம் ஃபீமேல், இது மேலுங்க, அப்புறம் இதெல்லாம் ஃபீமேல். இப்போ என்ன பட்ஜெட்னா வருது? மேல் 30 ரூபா வருங்க, ஃபீமேல் 25 ரூபா வருங்க. எல்லாம் வந்து வேக்சினேட்டடோட தான் தருவீங்க? இல்லை, ஆமாம், ஃபஸ்ட் வேக்சின் முடிச்சு தருவாங்க. பப்பி டிபி ஃபஸ்ட் வேக்சின் முடிச்சுட்டு தருவாங்க, அப்புறம் நீங்கள் அப்புறம் 21 நாளுக்கு அப்புறம் ஒரு பூஸ்டர் போட்டுக்கலாம். இவங்க வந்து இதுதான் லெட்டர்மெண்ட் ரூம் மாதிரி? இது லெட்டர்மெண்ட், இது ரெண்டுமே லெட்டர்மெண்ட் ரூம். அது பெல்ஜியம் லெட்டர் ஆயிருந்ததுங்க, இது வந்து இப்போ ஹஸ்கி. ஹஸ்கினா, சூப்பர். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஃபாதரை பார்க்கலாம். நான் பார்க்கலாம். ஆனால் இவங்க சூப்பராக இருக்காங்களே, ப்ரௌன் டன்ல. ஆமாங்க, இது உள்ளிக்கோட்டு மேலுங்க. உள்ளிக்கோட்டு, ஆமாம். இப்போ நம்ம பார்த்த குட்டியோட ஃபாதர் இந்த கலர் ஒரு ஃபீமேல் குட்டி இருக்கும், அப்புறம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். சூப்பர், ஃபாதர் நல்ல உள்ளிக்கோட்டாக இருக்குது. ஆமாம், நல்ல உள்ளிக்கோட்டு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மாஸ்டிஃபாகவும் இருக்குது. நல்ல பெருசாக, ஆ, சைஸும் நல்லா பெருசாக இருக்குது. ஆமாம், இதுக்கு என்ன ஏஜுங்கண்ணா அது? இதுக்கு 4 வயசு ஆச்சுங்க. 4 வயசு ஆச்சு. ஓகே, சூப்பர். இது வந்து கிட்ட போனாலே கூ, அதோட கேஜ் பக்கத்துலேயே விட மாட்டேங்குது. ஆமாம், இது கொஞ்சம் நல்லா, இது வந்து சிங்கிள் நல்லா அட்டாச்மெண்ட் நம்ம வீட்டில் வரணும் பண்ணாதுங்க. புதுசாக ஆளுக வந்து பெருசாக சேர்த்தாது, நல்லா பைட் பண்ணும். பெருசாக வந்து அஸ்கி வந்து கார்டிங் அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி? இல்லை, இது நல்லா, அது ஃபீமேல்லாம் பெருசாக ஃப்ரெண்ட்லிங்க. இதை நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டுக்குள்ளு நீ கிட்ட போய் பாருங்க, அது என்ன பண்ணது, கொஞ்சம் கடிக்கிற மாதிரி வரும். ஓ, நல்லா உழைக்கும், நல்லா வாட்சிங் நல்லா இருக்கும். வாட்சிங் நல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் இந்த பேசிக்காக அந்த அஸ்கி வந்து ஊழிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது எப்படின்னா நம்ம கிட்ட 4 அஸ்கி இருக்கு. சரி, எப்படி நீங்கள் உங்களோட கணிப்பு எப்படி? இது வந்து புது இடத்துக்கு போனால் ஒரு 10 நாள் செட் ஆக வரைக்கும் அந்த மாதிரி பெருசெல்லாம் கொண்டு பண்ணினா ஊழிடும். குட்டிகள்லேருந்து வந்துட்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட், நீங்கள் ஃப்ரீயாக விட்டு வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக ஊழிடாது. ஏன்னா வச்சிங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும். ஓகேண்ணா, ஏன்னா நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்க ஊழிடுது அப்படின்றாங்க. நீங்கள் குட்டிலேருந்து ஃப்ரீயாக இருந்தால் வளர்த்தாதுங்க, அதை ஒன்றும் ஊழிடாது. நீங்கள் நான் கட்டி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும். பண்ணும், ஓகேண்ணா. ஸோ இப்போ இவ்வளோ க்ரோத் ஹேர் இருக்குது, ஸோ இதுக்கு எப்படி முடி கொட்டுமா? எப்படி இருக்கு முடி கொட்டும்? முடி கொட்டுங்க. நம்ம வந்து ரெகுலராக கேம்ப் கூம் பண்ணோம்னு வச்சுக்கலாம், முடி சீ போட்டு ரெகுலராக சீவி விடுங்க, இல்லைன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் முடி கொட்டுங்க. ஆனால் முடி இருக்கிற நாளைக்கு முடி கொட்ட தான் செய்யும், உளுந்து தான் வரும், அப்போ தான் அந்த ஹேர் பாலிஷ் ஆகும். ஓகே, ஓகே. நம்ம இதுக்கு ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் எதுவும் இருக்கான? அது ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இல்லை நார்மல் தான். அதாவது மண்ணில் எல்லாம் கட்ட முடியாது, நீங்கள் காங்கிரீட்ல வச்சுக்கணும், இந்த மாதிரி அந்த கூண்டு போட்டு மண்ணு படாமல் இருக்கணும். மண்ணில் படுத்ததுன்னா முடி உழுவும், முடிகளை முடிச்சு முடிச்சா உளுந்துரும். ஓஹோ, அதனால் நம்ம வீட்டில் வளர்த்துறதுக்கு ஒரு செட்டுக்குள்ளே வளர்த்துறதுக்கு நல்ல நைன்னு வச்சுக்கலாம். இதை இதெல்லாம் ஃபார்முக்கு ஆகாதுங்க, ஃபார்முக்கு ஆகாது, வீட்டுக்கு அழகுக்காக வச்சுக்கலாம், காவலுக்கு வச்சுக்கலாம். சூப்பர்ண்ணா. நான் இப்போது கன்னி பப்பீஸ் பார்க்கலாம். சரி, இப்போ அந்த பப்பீஸ் வந்து கொடுத்துட்டீங்கன்றீங்க, பட் இது இந்த இப்போ நீங்கள் காட்டுற பப்பி குவாலிட்டி தான் வருமா, இல்லை அதில் நிறையா குவாலிட்டிஸ் இருக்கா? இல்லை, நம்ம கன்னின்னு இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா கிள்ளி பிடிக்கிறதுக்கு முடி இருக்கக்கூடாது, ஒரு மேலே வந்து ஒரு சிவம் அந்தளவுக்கு ஷார்ட் கோட்டாக இருக்கும், அவ்வளோ ஷார்ட்டாக இருக்கணும், நல்ல நெஞ்சிறக்கமாக இருக்கணும், நல்ல வயிறு ஓட்டுற மாதிரி இருக்கணும், மேக்ஸிமம் வந்து குத்துக்காதெல்லாம் வராதுங்களா, முழு மடிகாதோடு இருக்கணும். ஓகே, இதுதான் அந்த கன்னியோட குவாலிட்டிங்க. நாம கொடுக்குற குட்டிகளுக்கு 100% கேரண்டி, அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கிராஸ்ன்னு யாராவது சொன்னாலோ பண்ணாலும் நான் ரிட்டன் கூட. அப்புறம் அந்த கன்னியில் முக்கியமாக அந்த ஹைட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருத்தவங்க 25ன்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20-26 to 32 inches வரைக்கும் இருக்குங்க. இருக்குது, இருக்குங்க. நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து நமக்கு அந்த அழகு, அந்த அமைப்பு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5 அடி இருக்கிறவங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை 6 அடி கூட வருது, 6 அடி இருக்கிறவங்களோட குழந்தைங்க 5 அடி கூட வருது, அந்த மாதிரி. ஆனால் ஸ்டாண்டர்டாக 26 inches மேலே இருக்கணும், கண்டிப்பாக நல்ல முக அமைப்பாக இருக்கணுங்க. இதை அப்போ குட்டி காமிக்கிற பாருங்க, காது மண்ணெலாம் மடிக்காத நல்லா இருக்கணும். 30 inches 32 inches நிறையா இருக்குங்க, 32 inches ரேராக தான், ஏதாவது ஒன்று ரெண்டு தான் வருதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல கன்னி வேணும்பாங்க, அந்த ஃபுல் பிளாக்ல இருந்துட்டாலே அதெல்லாம் ஹவுண்டில் மிக்ஸுங்க, ஹவுண்டு மிக்ஸ், அதெல்லாம் வேணா 30-32 inches இருக்கும். நிறைய படத்தில் ப்ராப்பரான கன்னினா என்ன கலர்ஸ் இருக்கும்? கண்ணிங்கிறது நம்ம காமிக்க ஒரே கலர் தானுங்க. ஓ, இதுதான். அப்புறம் இந்த பால் கண்ணி அது நிறைய சொல்றாங்க. அதான் இல்லை, கண்ணியில் சொல்றாங்கன்னா கருங்கண்ணி, பால் பால் கண்ணி, இது வந்து பால் கண்ணிங்க, பால் கண்ணி. இப்போ நம்ம பார்க்க போறோம் செங்கண்ணி. செங்கண்ணிங்கிறது டாபர் மண் கலர்ல இருக்கும், இந்த கலர்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். கருங்கண்ணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு மட்டும் இருக்கும், அந்த வாயிலில் அந்த கலர் இருக்காது. ஓகே, மாதிரி கண்ணில் நாலு வேறு, அதாவது கிட்டமட்டும் ஒரே கலர் தாங்க, அதில் அந்த மார்க்கிங் ஒன்று தான், கலரில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி முடி நம்ம பிடிக்கவே முடியல, இதில் முடியே இருக்காதுங்க. இப்படி வந்து இப்போ வெல்வெட் மாதிரி இருக்கும், இப்படி வேறு இப்படி கையை பிடிச்சி இப்படி பிதுக்கு மேலேயே தோல் தெரியும், இந்த முடியே இப்படி மேலே முட்டிட்டு இருக்கக்கூடாது, பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கணும். இதுதான் இல்லை, வால் சன்னமாக
இந்த கனவு தெரியணுங்க. இந்த வால் இருக்கிற அந்த முடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓ இது தெரியணுமா அந்த மார்க்கு இதெல்லாம் தெரியணும். ஏன்னா முடியலனால தெரியும், முடியுதுனா பதில் சில சில தெரியாது. இந்த மாதிரி இருக்கும். இவங்க வந்து ப்ராப்பரான ஒரிஜினல் ஒரிஜினல் கண்ணி நல்லா முழு மடியாது. இதான் பால் கண்ணின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பொட்டுக்கிட்டலாம் இருக்கிறது இதுதான் கலருங்க. இது செங்கண்ணிங்கிறது மெயின் கலர். கலர் இது செங்கண்ணிங்கிறது இந்த கலர்லாம் செவல் கலர்ல இந்த டாபர்மன் கலர்ல இருக்கும். ஓகே, கருங்கண்ணினா இந்த பொட்டு மட்டும் தான் இருக்கு. இந்த வெள்ளையில இருக்கிறது மூஞ்சி பூரா கருங்கண்ணி தான் வந்து உங்களுக்கு ஹவுண்ட்ல சேர்ந்துருங்க. ஹவுண்ட்ல சேர்ந்தா ஹவுண்ட்ல சேர்ந்தாலே கண்ணி இல்லைங்க. ஃபுல் பிளாக் இதே கலர் கண்ணி இருக்கு. இல்ல 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 கருங்கண்ணா அந்த பொட்டு வரணும் வரணும். ஓகே ஓகே, ஃபுல் பிளாக்கா இருந்தா கண்ணி கிட்ட மட்டும் பொட்டு வந்ததுதான் அது வந்து கண்ணி கருங்கண்ணி 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 ஃபுல் பிளாக்கா ஹவுண்ட் மிக்ஸ். ஓகே ஓகே, இவங்க எப்படின்னா இந்த தோட்டத்தை காவல்காக தோட்டத்துக்கு மட்டும்தான் அவங்க சிட்டிக்கு ஆகவே ஆகவே ஆகும். நிறைய கண்ணி நம்ம இந்தியன் பீட்ஸ் வளர்த்துறோம்னு சொல்லி வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் என்னன்னா நீங்க எப்படி வச்சு என்ன ஃபுட்டு கொடுத்து வளர்த்துறீங்கனாலும் கேட்டை நீங்கன்னா வெளியே ஓடத்தான் பார்க்கும். ஓகே, இப்ப நம்ம கிராமங்கனால வெளியே ஓடனா திருப்பி வர முடியுங்க. இப்ப சிட்டிக்குள்ள ஒரு வீதி விட்டு அடுத்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா வேற நாயில் கண்டு மிரண்டு கண்டு எல்லாம் சேர்ந்து கடிச்சு ஒரு நாள் சிட்டி வச்சு உங்களுக்கு நிறைய தெரியும். நீங்க சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கண்ணி ராஜாவளி வெளியே சுத்தும். அதெல்லாம் வீட்லயும் தப்பிச்சு வந்தது. இது வந்து வீட்டுக்கு போக தெரியாது இல்ல திருப்பினாங்க. இது மாதிரி இது ரொம்ப லாங் தோட்டம் அந்த மாதிரி வீடு அடர்த்தியா இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரு நாலு ஸ்ட்ரீட் போயிட்டு நம்மளுக்கே தெரியாது. அப்புறம் ஒரு நாயிலோட நாயில் மிரண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பாசாகி போயிடும். அதனால திருப்பி வர தெரியாது. இதுக்கெல்லாம் நம்ம ஏரியாக்குள்ள காட்டு குழுந்து அஞ்சு கிலோமீட்டர் போனாலும் பத்து கிலோமீட்டர் வேட்டைக்கு போயிட்டு விட்டு வந்தா கூட வீட்டுக்கு வந்து வந்துடும். தோட்டத்துக்கு இது நல்லா இருக்கும். தோட்டம் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இதுக்கு தான் ஆகுங்க. இதெல்லாம் யாரும் தெரியாம கூட சிட்டியில இருக்கிற வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது. ஓகே, ஆனா வந்து தோட்டத்துக்கு நல்ல சூட் ஆகும். நல்லா சூட் ஆகும். ஆனா மேக்ஸிமம் வந்து கண்ணி தான் நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. ஆமா, அது இந்தியன் மீட் நம்மளுக்கு என்னன்னா நம்ம தமிழன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் குள்ள வந்தா அது இதெல்லாம் நம்ம நாட்டினா வளர்த்துறாங்க. இதெல்லாம் சிட்டில வளர்த்தா கட்டி போட்டு அதை கொடுமுடறதா இருக்கு. நம்ம பிள்ளை ஃப்ரீயா குட்டி வச்சுக்க முடியாது. ஒரு ஆறு மாசம் வரைக்கும் இருக்கும் இருக்கும். அது இப்ப கொஞ்சம் அடல்ட்டா நடக்கிட்டா அப்புறம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஆனா இவங்க வந்து மின்பின் இல்ல. ஆமாங்க, எப்பா எவ்வளவு துரு துரு துருன்றாங்க. பயங்கரமான ஹைப்பர் ஆக்டிவ்ங்க. இருக்கறதுல நல்ல ஸ்மால் சைஸ் டாக்ங்க. ஆமா, சும்மா ஒரு அரை அடி உயரம் தான். மேக்ஸிமம் நிறைய பேர் வச்சுக்க மாட்டாங்களனா கொஞ்சம் ரேர் தான். ரேர் தான் ரேர் தாங்க. யாரெல்லாம் இதுலயே கொஞ்சம் ரேர் வெரைட்டிங்க அதாவது இருக்கறதுல வந்து நல்ல சின்ன சைஸ் வச்சுக்கங்களே. ஆமா, ரொம்ப குட்டியா இருக்கு. ஆனா ஏஜ் எவ்வளவுனா அது இப்போ இதுக்கு 1.5 வயசு ஆச்சு. 1.5 வயசு ஆச்சு. இதோட முழு வளத்தி எவ்வளவுதான் இல்ல? முழு வளத்தி தான். இது ப்ரீட் பண்ணி இது மேட் ஆகி குட்டியே போட்டுருக்குங்க. குட்டியே போட்டாச்சு. குட்டிலாம் எத்தனை நாள் போடும்? இதுவே குட்டியா தான் இருக்கு. இந்த சைஸ்ல இருக்கிறது ஒரு 1-3 ரெண்டு அவ்வளவுதான் போடும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மின்பின்லயே பாத்தீங்கன்னா நம்ம முழங்கல நிறைய வச்சுட்டாங்க. ஆமா, அதான் மின்பின். அது ப்ராப்பரான மின்பின் இவ்வளவுதான். மினியாச்சர் பின்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா நிலத்துல இருந்து ஒரு முக்கால் அடிக்கே இருக்காது. ரொம்ப குட்டியா தான் இருக்கு. ஒரு 1.5 ஜான் வரும் போல. ஆமா, ஒரு 1.5 ஜான்ல ஒரே ஜான். ஒரே ஜான் தான். ஒரே ஜான் தான். அதிகபட்சம் 12 சென்டிமீட்டர். என்ன மாதிரி நான் ஃபீட்லாம் சாப்பிடுவோம்? என்ன சாப்பிடுவோம்? நம்ம போகிற சாப்பாடு தான். கொஞ்சம் முட்டை சாதம் எல்லாமே சாப்பிடுவோம். எல்லாம் சாப்பிடும். கொஞ்சமாக இவ்வளோ சாப்பிடும். அவ்வளோதான். மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி ஈஸி. ஓகே ஓகே ஓகே. பட் மின்பின்லாம் என்ன பர்பஸ்ன்னு எடுத்தீங்க? ஆசையாக எடுத்தீங்களா? பாருங்க, நல்லா வாட்சிங் பயங்கரமாக இருக்கும். நம்ம சிட்டிக்குள்ளே வந்து ஒரு கிளி கூண்டு இருந்தால் போதும். ஆமாம், அப்பார்ட்மெண்ட்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் வாட்சிங் நல்லா பண்ணுது. நல்லா பண்ணுது. அதை வீடியோ எடுக்கலாம் பாருங்கள். அதை உழைக்கிற சவுண்ட் கேட்க பாருங்கள். அது ஃபீமேல இதுவும் கையில் இருக்கிறதுனால உழைக்கல. நீங்கள் கேள்வி நல்லா சவுண்ட் உழைக்கும். சவுண்ட் உழைக்கும். வாட்சிங் நல்லா பண்ணும். நல்லா வாட்சிங் அருமையாக பண்ணுவோம். நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஃபீமேல் ஆமாங்க. ஒரு லிட்டர் ஆனது உனோட ஆறு குட்டி போட்டுதுங்க. அப்போ ஆறு குட்டி போட்டுது. ஆமாங்க, சும்மா ஏழு குட்டி மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ இவன் வந்து இவருக்கு எத்தனை வயசு ஆகுது? இதுக்கு 2.5 வயசு ஆச்சு. 2.5 வயசு. ஓகே. இவங்களும் நல்லா ஹைப்பர் ஆக்டிவ் தான். நல்லா ஹைப்பர் ஆக்டிவ்ங்க. நல்ல காதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணாமே இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மடிக்காக தான் இருக்கும். நேரு காது இப்படி இருக்கணும். இந்த அரசல காது மாதிரி பார்த்தா அந்த அது மூஞ்சி இப்போ கீழே விட்டா தெரியும். அதோட முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் மூஞ்சி மாதிரி. ஆ, அப்படிதானே இருக்கு. இதுவும் கீழே விட்டா அப்படிதான் இருக்கு. கையில் எடுக்கிறனால அப்படி இருக்குது. டேய், ஸோ இவங்களுக்கு அழகாக இந்த கேஜே போதுமானது இல்லை? போதும். நீங்கள் ஒரு கிளி கூண்டு இருந்தால் ஒரு குட்டி வளர்த்திக்கலாம். போதும். நம்மள்கிட்ட பப்பீஸ் எல்லாம் எப்போ நான் கிடைக்கும்? நான் இதில் மேட் பண்ணி ரெண்டு ஃபீமேல் மேட் பண்ணி கூட கொடுத்துக்கறேங்க. நம்மளுக்கு பப்பி வந்து ரெகுலராக கிடைக்குங்க. எப்போ கூப்பிட்டாலும் வாங்க. ஒரு 10 நாள் மின்பின்ல நம்ம வெளியே எடுத்து கொடுக்குறதில்ல. ஏன்னா நம்ம எடுத்து கொடுக்குற சேர்ந்த மாதிரி நம்ம சைஸ் வருமானு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இப்போ நம்மள்கிட்ட ரெகுலராக பப்பீஸ்னால் என்னென்னலாம் இருக்கும்? என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மகிட்ட வந்து மெலானஸ், பெல்ஜியம் மெலானஸ் இருக்கும், ஹஸ்கி, லேபுங்க, மின்பின், டேஷ் ஹவுண்டு, கன்னி, அவ்வளோதான்.